குளித்தலை தற்காலிக பேருந்து நிலையம் மேம்படுத்தும் பணிக்காக கோவில் நிர்வாகம் வழங்கிய 1.22 ஏக்கர் நிலம் பயன்பாட்டில் இருக்கிறதா என்பதை கண்டறிய முடியாமல் விடியா அரசின் இந்து அறநிலையத்துறை மற்றும் நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் திணறி வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் பணிக்காக பேராள குத்தாலம்மன் கோவிலுக்கு சொந்தமான 74 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1.22 ஏக்கர் நிலத்தை நகராட்சி குத்தகை அடிப்படையில் விடப்பட்டது. இந்த நிலத்தில்தான் கடந்த 25 ஆண்டுகளாக தற்காலிக பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்வதாக கூறி கடந்த மார்ச் மாதம் பேருந்து நிலையம் மூடப்பட்டது. இதையடுத்து நவீன கருவிகளை கொண்டு கோவில் நிலங்களை அளவிடும் பணிகள் 3 முறை நடைபெற்றது. இந்த நிலையில் 4வது முறையாக அளவிடும் பணி நடைபெற்றதால் பொறுமையை இழந்த மக்கள் கோவிலுக்கு சொந்தமான 1.22 ஏக்கர் நிலத்தை 4 முறை அளந்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் பேருந்து நிலையம் எப்போது கட்டி முடிப்பீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளனர்.